ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க நம்புகிறோம். நான் இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோட்டை பார்த்தாவே தெரியும் சத்தியமங்கலம் இந்த சைடு இருக்கிறவங்களுக்கு. ஆமாம், சத்தி டு மைசூர் திம்பம் ரோட்டில் தான் இப்போ போயிட்டுருக்குறோம். பண்ணாரி தாண்டிட்டோம், பண்ணாரி கோயில் தாண்டி போயிட்டுருக்குறோம். வாங்க, எப்படி இருக்குதுன்னு, சுற்றுலையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ட்ராவலிங் வீடியோ சின்ன ஒரு 2-3 மினிட்ஸ் வீடியோ தான், அதுக்கப்புறம் உங்களுக்கு விலாக் இருக்கும், பார்க்கலாம் வாங்க. எங்கள் சேனலை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். தேங்க்யூ. இப்போ பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ரெண்டு சுற்று ஏறிட்டோம். இது வந்து மூணாவது சுற்று. அந்த ரெண்டு சுற்று வந்து கொஞ்சம் சின்ன சுற்று தான். நிறைய இடத்துல வந்து மிரர் எல்லாம் உடச்சிட்டாங்க, ஆப்போசிட் மிரர். நிறையா ஆக்சிடென்ட் வண்டி ஆகிறதுனால அதில் உளுந்து உளுந்து உடஞ்சிருது. அதுக்கப்புறம் அது வைக்கிறது இல்லை. இருக்கிற இடத்துல இன்னும் அப்படியே இருக்குது. மேலே அப்படியே ஏற ஏற கிளைமேட் எல்லாம் செம சூப்பராக இருக்கும், செம சில்லுன் இருக்கும். இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா தாளவாடி பஸ் ஸ்டாண்டு. பெரிய பஸ் ஸ்டாண்டெல்லாம் இல்லை, ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டு தான். உங்களுக்கு தாளவாடி எப்படி போகணும்னா, தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா பார்டர் போய் மறுபடியும் அதுக்கப்புறம் தான் வந்து மறுபடியும் தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ராவோ, அவ்வளோதான்.
நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இது வந்து எங்கள் ரிலேட்டிவ் வீடு, இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். இன்றைக்கி நைட் ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் நாளை காலையில் கிளம்ப போகிறோம். வாங்க அப்படியே தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சிருக்கோம், வாங்க எளநி குடிக்க போகலாம். அர்லி மார்னிங் வெறும் வயிறு எளநி வெட்டி குடிக்க போவோம். இப்போ தான் அருவாள் கேட்டுக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது தாளவாடியிலேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ள ஒரு கிராமம். தென்னை மரம், வாழை, மஞ்சள் விவசாயம் தான் இங்கே மோஸ்ட்லி. அப்புறம் சோளக்கருது. நேற்று நைட்டு இங்கே ரொம்ப மழை, அதனால் சேராக தான் இருக்குது. பாருங்க நீங்களே, ரோடு இப்படி தான் இருக்கு. நல்லா தண்ணி எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். அவங்களோட பழைய வீட்டுக்கு போயிட்டுருக்கோம், நாங்கள் தெரியுதுல்ல, அதுதான் பழைய வீடு. இது வந்து இப்போ நான் காமிச்சது வந்து புது வீடு, இப்போ தான் கட்டியிருக்காங்க. ஒரு வாரம் தான் புனி அர்ச்சனை வந்தது. சரின்னு சொல்லி வந்து சரிங்க அத்தா. இதெல்லாம் மஞ்சள், ஆனால் பச்சை கலரில் இருக்கு. ஆனால் பச்சை கலரில் இருக்குதாம்மா. பெரிய தவறு கம்மி தான். அதுவும் ஒரு செடி மட்டும் முடிஞ்சாங்க கண்டு முன்னாடியே இருக்கிறது ஒரு தான் வருது. அந்த அருவாள் அடி வேறு இதே எடு, இரு இங்கே போ, இங்கே போ. இந்த குட்டை வந்து எல்லாமே களிமண் அந்த மாதிரி தான். எங்களை வீடு கட்டினா ரொம்ப கஷ்டம் தான், கஷ்டப்படுத்து எங்களை வீடு கட்டணும். பெல்ட் போடுவாங்களே, பெல்ட் போட்டு பாருங்க குட்டை. ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு நினச்சிட்டு குச்சிங்கன்னா காலையில் சேத்தில் சிக்கிக்கே, அதனால் அந்த தவறுகள் செய்யக்கூடாது. பார்த்துட்டு அமைதியாக வந்துடும். இங்கே கிணறுலாம் வெட்டுறதில்ல, எல்லாமே போரில் தான் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஆட்டோ வந்து லைனாக கட்டி வைக்கிறக்காக கம்ப்யூட்டர் நிட்டு வச்சுக்கிறாங்க.
போடுறது எடுக்க ஒண்ணு பாத்து போது போறது குடிங்க வாங்க இப்போ பொட்டேட்டோ ஃபீல்டுக்கு போய் பொட்டேட்டோ எடுத்து காமிக்கிறோம். செடியிலிருந்து பாருங்க, ஃபுல்லாக அழுகியே போச்சு. ஃபுல்லாக அந்தளவுக்கு மழை வந்துச்சு. மழை வந்ததுனால எல்லாம் அந்தளவுக்குள்ளேயே அழுகி போகிற அளவுக்கு மழை வந்திருக்குது பாருங்கள். ஃபுல்லாக லாஸ்ட்டாக இதெல்லாம் அவங்களுக்கு போட்ட காசும் கூட வரலின்னாங்க. ஒரு 50-80,000 பக்கத்தில் போட்டிருப்பாங்களாட்டிருக்குது காசு. ஆனால் அந்த போட்ட மட்டும் வழியாது வந்தால் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு லாஸ்ட்டாக எல்லாமே இப்போ இந்த மாதிரி இருக்கிறத மட்டும் எடுத்துட்டா கூட அதே வந்து ஒரு 50,000 வந்தாங்க கூட பரவாயில்லன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருந்தால் ஃபார்மர்ஸ் எங்கே போய் ஃபார்மிங் பண்ணுறது? அடுத்தது கேபேஜ் ஃபீல்டு. சும்மா அப்படியே காமிக்கலான்னு வந்தோம் பாருங்க. நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, சரின்னு சொல்லிட்டு அதை எடுக்கலான்ட்டு எடுத்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.